தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் என்றும் இருப்பதாக. இயேசு கிறிஸ்துவின் பிரியமான சகோதர சகோதரிகளே, இன்று புனித கார்மேல் மாதாவுடைய விழாவை நாம் கொண்டாடுகின்றோம். அன்னை மரியாள் கடவுள் நமக்கு கொடுத்திருக்கிற மாபெரும் கிருபை. கடவுள் நம் மீது ஒரு தாயன்போடு இருக்கிறார் என்பதன் அடையாளமாக அன்னை மரியாள் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறார். கல்வாரி மலையிலே இயேசு நம் அனைவரையும் அவருக்கு பிள்ளைகளாகவும் அவரை நமக்கு தாயாகவும் கொடுத்து விட்டு சென்றிருக்கிறார். கார்மேல் மலையிலே கடவுள் கொடுத்த கிருபையும் அருளையும் நமக்கு அன்னை வாரி வழங்கினார்கள். கடவுள் நம் மீது எவ்வளவு அன்பு வைத்திருக்கிறார், அவரையே நாம் முழுமையாக கடவுளாக ஏற்றுக்கொண்டு அவருக்கு நம்மை ஒப்பு கொடுக்க வேண்டும் என்ற செய்தியை நமக்கு கொடுத்திருக்கிறார். எக்காலமும் நற்செய்தி பலம் தரத்தக்கதாகவும் ஏற்றுக்கொள்ளத்தக்கதாகவும் இருக்கிறது. அதை ஏற்றுக்கொண்டு நாமும் அன்னை சொன்னது போல அவர் சொல்வதை போல செய்யுங்கள் என்ற இறைவாக்கின்படி இயேசுவுக்கு பணிந்து வாழ இறையர்களை கேட்டு மன்றாடுவோம். திருப்பலி தகுந்த முறையில் ஒப்புக் கொடுக்க நம் பாவங்களை ஏற்று மனவருந்தி மன்னிப்பு கேட்போம். எல்லாமல் இறைவனிடமும் சகோதர சகோதரிகளை உங்களிடமும் நான் பாவி என்று ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாவையும் வான தூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளை உங்களையும் நம் இறைவனாக ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாமல்ல இறைவன் நம் மீது இறக்கமைத்து நம் பாவங்கள் அனைத்து மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆண்டவரே இரக்கமாயிரும், கிறிஸ்துவே இரக்கமாயிரும், ஆண்டவரே இரக்கமாயிரும். மன்றாடுவோமாக. ஆண்டவரே, மாட்சிமிக்க கன்னிமரியாவின் வணக்கத்துக்குரிய பரிந்துரை எங்களுக்கு துணை புரிய மெய் வேண்டுகின்றோம். அதனால் அவரது பாதுகாவலால் வலிமை பெற்ற நாங்கள் கிறிஸ்து என்னும் மலையை வந்து சேர ஆற்றல் பருவமாக. உம்மோடு தூய் ஆவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற அவர் வழியாக மன்றாடுகின்றோம். முதல் வாசகம். இறைவாக்கினர் ஏசாயா நூலிலிருந்து வாசகம். 26:7-9 மற்றும் 12-16-19 முடிய உள்ள இறை வசனங்கள். நீதிமான்களின் நெறிகள் நேரியவை, நீர் நேர்மையாளரின் வழியை செம்மையாக்குகின்றீர். ஆண்டவரே, உமது நீதி நெறியில் நடந்து உமக்காக காத்திருக்கின்றோம். உமது திருப்பெயரும் உமது நினைவும் எங்களுக்கு இன்பமாய் உள்ளன. என் நெஞ்சம் இரவில் உமை நாடுகின்றது. எனக்குள்ளிருக்கும் ஆவி ஏக்கத்தோடு உமை தேடுகின்றது. உம் நீதி தீர்ப்புகள் நில உலகில் நிலைத்திருக்கையில் வாழ்வோர் நேர்மையை கற்றுக்கொள்வர். ஆண்டவரே, நிறைவாழ்வை நீர் எங்களுக்கு உரியதாக்குவீர். ஏனெனில் எங்கள் செயல்கள் அனைத்தையும் எங்களுக்கு செய்கின்றவர் நீரே. ஆண்டவரே, துயரத்தில் உமை தேடினோம். நீர் எங்களை தண்டிக்கும் போது உம்மை நோக்கி மன்றாடினோம். பேறுகாலம் நெருங்குகையில் கருவுற்றவள் தன் வேதனையில் வருந்தி கதறுவது போல் ஆண்டவரே, நாங்களும் உம் முன்னிலையில் இருக்கின்றோம். நாங்களும் கருவுற்று வேதனையில் துடித்தோம். ஆனால் காற்றை பெற்றெடுத்தவர் போலானோம். நாடு விடுதலை பெற நாங்கள் எதையும் சாதிக்கவில்லை. உலகில் குடியிருக்க எவரும் பிறக்கப் போவதில்லை. இறந்து மக்கள் உயிர் பெறுவர். அவர்களின் உயிரற்ற உடல்கள் மீண்டும் எழும். புழுதியில் வாழ்வோரே, விழித்தெழுந்து மகிழ்ந்து பாடுங்கள். ஏனெனில் நீர் பெய்விக்கும் பனி ஒளியின் பனி, இறந்தோர் நிழல்களின் நாட்டிலும் அதை விழச் செய்கின்றீர்.
இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. பதிலுரை பாடல். நீங்கள் சொல்ல வேண்டிய பதிலுரை: விண்ணுலகினின்று ஆண்டவர் வையகத்தை கண்ணோக்கினார். மீண்டும் கூறுகிறேன், விண்ணுலகினின்று ஆண்டவர் வையகத்தை கண்ணோக்கினார். ஆண்டவரே, நீர் என்றென்றும் கொலு வீட்டிருக்கின்றீர். உமது புகழ் தலைமுறை தோறும் நிலைத்திருக்கும். நீர் எழுந்தருளி சீயோனுக்கு இரக்கம் காட்டும். இதோ குறித்த காலம் வந்துவிட்டது. அதன் கற்கள் மீது உம் ஊழியர் பற்று கொண்டுள்ளனர். அதன் அழிவை நினைத்து பரிதவிக்கின்றனர். பல்லவி: விண்ணுலகி நின்று ஆண்டவர் வையகத்தை கண்ணோக்கினார். வேற்றினத்தார் ஆண்டவரின் பெயருக்கு அஞ்சுவர். பூவுலகின் மன்னர் யாவரும் அவரது மாட்சியை கண்டு மருள்வர். ஏனெனில் ஆண்டவர் சீயோனை கட்டி எழுப்புவார். அங்கு அவர் தம் ஆட்சியுடன் திகழ்வார். திக்கற்றவர்களின் வேண்டுதலுக்கு அவர் செவி கொடுப்பார். அவர்களின் மன்றாட்டை அவமதியார். பல்லவி: விண்ணுலகி நின்று ஆண்டவர் வையகத்தை கண்ணோக்கினார். இனி வரவிருக்கும் தலைமுறைக்கென இது எழுதி வைக்கப்படட்டும். படைக்கப்படவிருக்கும் மக்கள் ஆண்டவரை புகழட்டும். அவர் சிறைப்பட்டோரின் புலம்பலுக்கு செவி சாய்ப்பார். சாவுக்கென குறிக்கப்பட்டவர்களை விடுவிப்பார். ஆண்டவர் தம் மேலுலக திருத்தலத்தில் நின்று கீழே நோக்கினார். அவர் விண்ணுலகி நின்று வையகத்தை கண்ணோக்கினார். பல்லவி: விண்ணுலகி நின்று ஆண்டவர் வையகத்தை கண்ணோக்கினார். அல்லேலூயா, அல்லேலூயா. பெரும் சுமை சுமந்து சோர்ந்திருப்பவர்களே, எல்லாரும் என்னிடம் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன் என்கிறார் ஆண்டவர். அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. புனித மத்தேயு எழுதிய பரிசுத்த நற்செய்தியிலிருந்து வாசகம், 11 அதிகாரம், 28-30 முடியவுள்ள இறைவசனங்கள். அக்காலத்தில் இயேசு கூறியது: பெருஞ்சுமை சுமந்து சோர்ந்திருப்பவர்களே, எல்லாரும் என்னிட வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். நான் கனிவும் மனத்தாழ்மையும் உடையவன். ஆகவே என் நுகத்தை உங்கள் மேல் ஏற்றுக்கொண்டு என்னிடம் கற்றுக்கொள்ளுங்கள். அப்பொழுது உங்கள் உள்ளத்திற்கு இளைப்பாறுதல் கிடைக்கும். ஆம், என் நுகம் அழுத்தாது, என் சுமை எளிதாயுள்ளது என்றார். இது வாழ்வு தரும் கிறிஸ்துவின் நற்செய்தி. இயேசு கிறிஸ்துவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, நாம் கிராமங்களுக்கு செல்லுகிற பொழுது ஊருக்கு எல்லையிலே சுமை தாங்கி கல் இருப்பதை நான் பார்ப்பேன். அதை பார்க்கிற பொழுதெல்லாம் எனக்கு இயேசுதான் நினைவுக்கு வருவார். எதற்காக ஊர் எல்லையிலே சுமை தாங்கி கல் வைக்கிறார்கள்? அந்த காலத்திலே ஏழை எளிய மக்கள் விறகு சுமந்து கொண்டு வருவார்கள். மூட்டைகளை தலையில் சுமந்து கொண்டு வருவார்கள். அப்பொழுது சுமை தூக்கும் வாகனங்கள் இல்லை அல்லவா, மக்களை தலையில் சுமந்து கொண்டு வருவார்கள். ஆணோ பெண்ணோ அவர்களுக்குரிய பொருட்களை தலையில் சுமந்து கொண்டு வருவார்கள். அரிசி மூட்டையாக இருக்கலாம், துணி மூட்டையாக இருக்கலாம், அல்லது விருந்துக்கு போனவர்கள் ஒரு கூடை கொண்டு வந்திருக்கலாம். அதெல்லாம் தூக்கி கொண்டு வருகிற பொழுது அந்த இடத்துல இறக்கி வைப்பார்கள். அந்த சுமை தாங்கிக்கல் தலைக்கு பக்கமா இருக்கும், அதை அப்படியே இறக்கி வைப்பார்கள். கொஞ்ச நேரம் அங்க உட்காந்து இளைப்பாருவாங்க, உட்காந்து பேசிக்கிட்டு இருப்பாங்க. பொதுவாக மரத்தடியில வச்சிருப்பாங்க இந்த சுமை தாங்கிக்கல், அல்லது ஊருக்கு வெளியிலே பொட்டல் வெளியிலே வச்சிருப்பாங்க. அதை இறக்கி வச்சுட்டு அங்க சுமை தாங்க ரெஸ்ட் எடுத்துட்டு ஆசுவாசப்படுத்திட்டு தண்ணி குடிச்சிட்டு வேர்வையெல்லாம் தொடச்சிட்டு மறுபடியும் கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்த உடனே அதை எடுத்துட்டு சுமந்து செல்வாங்க. அது பல இடங்கள் அங்கங்க வச்சிருப்பாங்க. பொதுவாக பிள்ளைத்தாச்சியில் வைத்த பிள்ளைத்தாச்சியோட குழந்தையோடு இறந்து போறவங்களுக்கு
அப்படி ஒரு அடையாளமாக வைப்பாங்க. ஆனா எனக்கு அந்த சுமைதாங்கி கால் எங்க பார்த்தாலும் எனக்கு இயேசுதான் நினைவுக்கு வருவார். இந்த உலகத்துல யாருங்க உன் கஷ்டத்துல நான் எடுத்துக்கிறேன்னு யார் சொல்லுவா? ஒருத்த கூட சொல்ல மாட்டாங்க. அப்பா அம்மா கூட காய்ச்சலோ பிள்ளை கஷ்டப்பட்டாலும் பக்கத்துல உங்க அழுதுகிட்டு தான் இருக்க முடியும். அந்த காய்ச்சலோ வயிற்று வலியோ அந்த குழந்தையோ அவங்கதான் அனுபவிக்கணும் இல்லையா? அழுது அழுது பெற்றாலும் அவள் தான் பெற்றெடுக்க வேண்டும் என்று சொல்லுவாங்க இல்லையா? வயிற்று பிள்ளைக்காரி அந்த வேதனையெல்லாம் அவங்க தான் அனுபவிக்க வேண்டும். இன்னைக்கு அந்த வலியெல்லாம் இல்லாமே எனக்கு டெலிவரி வேணும்னு சொல்லிட்டு அடம் பிடிக்கிற பிள்ளைகள் ஏராளம். குழந்தை பெத்துக்கிறக்கே ரொம்ப யோசிப்பாங்க. அப்படியே குழந்தை பெத்துக்கிட்டால் ஒரு குழந்தை தான் பெத்துக்குவாங்க, அதுவும் சுகப்பிரசவம் ஆகக்கூடாது, நார்மலாக பிறக்கக்கூடாது, ஆப்ரேஷன் பண்ணி எடுக்கணும், வலி இல்லாம இருக்கிறதுக்கு இன்ஜெக்ஷன் போட்டுருங்க, இல்லைன்னா வயிற்று கிழிச்சு எடுத்துருங்க. அதுல இன்னும் கொடுமை என்னன்னா நல்ல நேரம் பார்த்து எடுக்கணும், டாக்டரு எப்படி இன்னும் டைம் ஆகல, டாக்டர் அறுத்து எடுத்துருங்க, 11:50 ஒரு நல்ல டைம் இருக்கு, ஜாதகப்படி அந்த டைம்ல குழந்தை பிறந்தா நல்லா இருக்கும் சொல்லிட்டு கரெக்டா அந்த டைம்ல எடுப்பாங்க. ஆனா நிறைய பேர் நினைச்சுக்கிறாங்க டாக்டர் எழுதி கொடுக்குற அந்த டைம் வந்து கரெக்ட் டைம் நினைச்சிட்டு இருக்கிறாங்க. ஆனா குழந்தை தலைவலி எடுக்கிறதா அந்த டைம் குறிப்பாங்களா? அதெல்லாம் குறிக்க மாட்டாங்க. எப்ப குறிப்பாங்கன்னா குழந்தைய பிறந்த உடனே, அது ஆப்ரேஷனா இருக்கட்டும் அல்லது நார்மல் டெலிவரா இருக்கட்டும், குழந்தை வெளியெடுத்து வந்த உடனே அது துவக்க நிகழ்ச்சியெல்லாம் அந்த குழந்தைக்கு செய்ய வேண்டியதெல்லாம் செய்வாங்க. குழு தொடச்சு குளிப்பாட்டி எல்லாம் பண்ணி கையில் அந்த டேக் கட்டி விட்டுட்டு வச்சுட்டு, இதே மாதிரி நிறைய டெலிவரிக்கு அந்த பிள்ளைகள்லாம் கொண்டு வந்து வச்சுட்டு அப்புறம்தான் டைம் எழுதுவாங்க. எந்த அவங்க அப்ப என்ன எழுதுறாங்க அந்த டைம் என்ன பார்ப்பாங்க, அந்த டைம் தான் குறிப்பாங்க. அவங்க பிறந்த டைம் வேற, அவங்க எழுதுற டைம் வேற, நல்ல நேரம் பார்ப்பாங்க. ஓகே, இது சொல்ல வேண்டியது செய்திக்காக சொல்லுகிறேன். நிறைய பேர் நம்ம கிறிஸ்தவங்க அந்த பிறந்த தேதி வச்சுட்டு டாக்டர் கவர்மெண்ட் ஆஸ்பத்திரியோ டாக்டர் எழுதி கொடுக்கறத வச்சுட்டு ஜாதகம் எழுதுறாங்க. கிறிஸ்தவங்க எழுதுறாங்க, கடவுள் மீத நம்பிக்கையே இல்லை. கடவுள் படைத்த காலம் நல்ல நேரம் பார்த்து செய்வாங்க, அது நல்ல நேரம் கெட்ட நேரம் அது பார்த்துக்குவாங்க. கடவுள் கொடுத்த காலம் எல்லா காலமும் நல்ல நாளா இல்லையா? ஆனா ஜாதகம் பார்த்து எழுதி அதுக்கு தகுந்த மாதிரி பொண்ணு பாக்குறாங்க. அதனாலதான் இன்னும் கிறிஸ்தவங்க வந்து இன்னும் இந்துக்களா தான் இருக்கிறாங்கன்னு சொல்றாங்க. இந்துக்களை மோசம் சொல்ல, இந்துக்களுடைய பாரம்பரியத்துல இந்த நல்ல நேரம் கெட்ட நேரம் சகுனங்கள் பார்க்கிற யமகண்டம் முகூர்த்த நேரம் எல்லாம் பார்க்கக்கூடிய பழக்க வழக்கம் இருக்கிறது. அதை நம்ம தப்பு சொல்லக்கூடாது. நம்முடைய முன்னோர்கள் இந்துக்கள் தான், அவன் மனம் மாறி வந்ததுனால நம்ம அந்த பாரம்பரியத்துல நம்ம கிறிஸ்தல வந்துட்டோம். இன்னும் நிறைய பேர் இந்துக்களாகவே அந்த பழக்க வழக்கம் மூட பழக்க வழக்கம் இருக்கிற ஜாதகம் பார்க்கறது, நல்ல நேரம் பார்க்கறது, ராசி பலன் பார்க்கறது, நாள் நட்சத்திரம் பார்க்கறது, மூட பழக்க வழக்கம் பூனை குறுக்கு போனா போற காரி உருப்படாது நினைக்கிறது, வெள்ளை சிலை கட்டிட்டு வந்தா யாராவது விதவை பெண் வந்தா காரி உருப்படாதுன்னு சொல்றது, ஒத்த பிராமன் வந்தா காரி உருப்படாதுன்னு சொல்றது, விறகு கட்டை யாராவது தூக்கிட்டு போனாங்கன்னா உருப்படாதுன்னு சொல்றது, நல்ல நேரம் பார்க்கறது, ராசி பலன் பார்க்கறது, முகூர்த்த வைக்கிறது, தாலி கட்டும் போது நல்ல நேரம் பார்த்து சாமி முகூர்த்த நேரம் போகுது சீக்கிரம் தாலி கட்ட வைங்க சாமி அப்படின்னு சொல்லிட்டு அடம்பிடிக்கிறது, கலாட்டம் பண்றது, பத்திரிகையிலே இந்த நேரத்துக்குள் இந்த நேரத்திலிருந்து இந்த நேரத்துக்குள் திருமணம் நடைபெறும் வைபம் வந்துருங்க அப்படின்னு சொல்லிட்டு அனுப்பி வைக்கிறாங்க. எல்லா காரியங்களிலும் நம்ம கடவுள் மீது நம்பிக்கையே இல்லை. இன்னைக்கு யாருங்க கஷ்டப்படாம இருக்கிறாங்க? நல்ல நேரம் பார்த்து கல்யாணம் பண்ணாலும் குடும்பத்துக்குள்ள பிரச்சனை, சீக்கிரம் பிரிஞ்சுறாங்க. அப்புறம் எதுதான் நல்ல நேரம்? வீணாக நம்மளே நாம பிரச்சனைகளை தூக்கி தலையில வச்சுக்கிறோம், சுமைகளை தூக்கி வச்சுக்கிறோம். புருஷன் முன்னாடி நல்லா இருக்கட்டும்னு சொல்லிதான் கல்யாணம் பண்ணி வைப்பாங்க. ஆனா அவங்களே அந்த பிரச்சனை நல்ல சந்தோஷமா இருக்கிற குடும்பத்தை கெடுக்கிறவங்களே அவங்கதான். பொண்ணோட அம்மா அப்பா எல்லாம் சொல்லிக் கொடுப்பான், அம்மா சொல்லிக் கொடுக்கும், அல்ல நாத்தனா ஓப்படியா சொல்லிக் கொடுப்பாங்க. குடும்பத்தில் இருக்கிறவங்களே கடவுள் இணைத்தது மனிதன் பிரிக்காத இருக்குன்னு சொன்னா அவங்களே மாமியாரே புருஷனையும் பையனையும் மருமகளையும் விரிச்சிடுவாங்க. ஏன்னா கட்டுப்பட்டு நடந்தா நீ இருடி இல்லைன்னா போ. குடும்பத்தையே பாரம் உள்ள பிரச்சனைக்குரியதான் மாற்றிட்டு கடவுள்கிட்ட வந்து அழுகிறது, ஆண்டவரே கஷ்டப்படுற ஆண்டவரே கஷ்டப்படுற ஆண்டவர் பெருசுமை சுமந்து சொல் எல்லோரும் என்னிட வாருங்கள் என்று என்ன சொன்னா, நீங்க பிரச்சனையிலிருந்து என்கிட்ட வாங்க நினைக்கிற போய் தூக்கி தலையில ஊக்கி வைக்கணும்ல. ஏசு எல்லாம் மேல வச்சிருங்க அப்படின்னு சொல்லல. அந்த பிரச்சனைகிட்ட இருந்து விலகி அதை விட்டுட்டு வா என்ட்டவா.
பெரு சுமை சுமந்திருப்போர் எல்லோரும் என்னிடம் வாருங்கள். மனசுல பாரம் இருக்க நீ ஏன்ட்ட வந்துரு? நீ முழு உதி உள்ளத்தோடும் முழு ஆன்மாவோடும் முழு வலிமையோடும் என்னை அன்பு செய், என்னை பார், என்னை நோக்கி பார். அன்புக்கினியவர்களே, நம்ம கோயிலுக்கு வர்றோம், கோயிலுக்கு வந்து பிரச்சனையில் வந்து உட்காந்து ஜெபம் பண்றோம். நான் பல சமயம் கோயில இருக்கும்போது, நான் பங்குல இருக்கும் பொழுது சாயந்தர நேரத்துல கேமராவில் பார்ப்பேன். கோயிலுக்குள்ள வந்து சிசிடிவி கேமரா மூலம் பார்ப்போம் கோயில் எத்தனை பேர் வந்திருக்கான்னு பார்க்கும் பொழுது, நிறைய பேர் வந்து ஜெபம் பண்ணானா, நான் ஜெபம் பண்ற மாதிரி அப்படியே நான் கோயிலுக்குள்ள போகும்பொழுது ஒவ்வொரு முகத்தையும் பார்ப்பேன். பார்க்கிற பொழுது எல்லாருடைய முகத்திலும் ஏதாவது ஒரு வேதனை அப்படியே உட்காந்துருப்பாங்க. அப்படி அந்த பாடுபட்ட சுருவத்தை பார்த்துக்கிட்டே பார்த்துட்டு இருப்பாங்க. கத்தோலிக்க திருச்சபையில பாடுபட்ட சுருவம் நடுநாயமா வச்சிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பிரிவினை சகோதரர்கள் சொல்லுவாங்க. அவங்க சுருவம் செலவு வச்சிருப்பாங்க, அந்த சிலுவை வச்சிருப்பாங்க, அது ஒரு சுருவம் தான், அது செலை தானே அப்படின்னு அவங்க பாரசையில செலை வச்சுக்கோ, அந்த சிலுவை வச்சுக்குவாங்க. அது வந்து நாங்க செலை வைக்கல, அது ஒரு அடையாளம் வச்சிருக்கோம், அதுதான் இங்கேயும் பண்றோம். கத்தோலிக்க திருச்சியில பாத்தீங்கன்னா நற்கருணை பேழைக்கு மேல பாடுபட்ட சுருவம் இருக்கு. கத்தோலிக்க திருச்சியின்படி அங்க அந்த கோயில் வந்து அந்தோனியாருக்கு பாதுகாவலரா இருக்குன்னா, அந்தோனியார் பக்கத்துல சைல இருப்பாரு, மேல முதல்ல பாடுபட்ட சுரூபம் தான் மெயினா இருக்குன்னு, அதுக்குள்ள நற்கருணை பேழை இருக்கும், பீடம் இருக்கும், பாதுகாவலர் சைல தான் இருப்பாங்க. முதல்ல இயேசு தான் பாடுபட்ட பலியான இயேசு கிறிஸ்து அந்த சிலுவையில் அறையப்பட்ட போல கிறிஸ்துஃபிக்ஸ் வச்சிருப்பாங்க. ஏன்னா எல்லோரும் கஷ்டத்தோடு வருகிற பொழுது இயேசுவை பார்க்கிற பொழுது என்னை விட இவர் ஆண்டவர் கஷ்டப்பட்டிருக்கிறாரு என்று அடுத்தவருடைய கஷ்டத்தை பார்த்து, இயேசுவனுடைய கஷ்டத்தை பார்த்துட்டு எனக்காகத்தான் மரித்தார், அவர் ரத்தத்தினால் என்னை கழுவுங்க. அப்போ கேட்கணும், ஆண்டவரே மனித சுவாபத்திலே கஷ்ட அடிபட்டு கசையடிபட்டு குற்றும் குத்தும் குயிர் கொலையுறுமாக நீ செத்து போனீர், எங்களுடைய கஷ்டத்தை நீ நன்கு அறிவீர், ஆகவே எங்களுடைய கஷ்டத்தை போக்குங்க ஆண்டவர் என்று சொல்லி, நான் நிறைய பேர் பார்த்துருக்கேன் வந்து அந்த பாடுபட்ட சுருத்து கையை விரிச்சுட்டு உட்காந்துருப்பாங்க, அப்படி ஒன்றும் ஜபிக்க மாட்டாங்க, அப்படியே உட்காந்துருப்பாங்க. அது அவர்களுக்கு ஆறுதல் தருகிறது. வீட்டு விட்டு கோயிலை விட்டு வீட்டுக்கு போகிற பொழுது அவர்கள் பாரம் இறங்கி மன நிறைவாக போகிறாங்க. இதனால் தான் கத்தோலிக்க திருச்சபையில சொரூபங்கள் வச்சிருக்கிறான். அது தெய்வம் கிடையாது, ஒரு மரத்துல செஞ்சிருக்கலாம், பிளாஸ்டர் பாரிஸ் செஞ்சிருக்கலாம், அல்லது விலை வந்து ஏதோ ஒரு பொருள் செஞ்சிருக்கலாம், அது சாமி கிடையாது. ஆனால் அது சுட்டி காண்பிக்கிற இயேசுவனுடைய பாடுகள், மரணம், உயிர்ப்பு, இறை பிரசன்னம், சுவை சுமந்து சுதந்திருப்பார் எல்லோரும் என்னிட வாருங்கள், தோற்று போன கடவுள் சிலுவையில அறிந்து அறையப்பட்டு தோற்று போன கடவுள் என்று சொன்னவர் உயிர் தெழுந்தார், இயேசுவை போல இப்பொழுது நாம் பாடுபட்டு கொண்டிருக்கிறோம், நமக்கு நிச்சயமாக உயிர்ப்பு உண்டு என்கிற செய்தியை அந்த சொரூபம் அருள் அடையாளம் நமக்கு தருகிறது. அப்ப அது புனிதம் அடைகிறது அல்லவா? எது புனிதத்தை நோக்கி சுட்டி காண்பிக்கிறதோ அது புனிதமானது, மதிக்கத்தக்கது. சாதாரண ஒரு மனுஷனை பார்த்து சார் வணக்கம், ஐயா வணக்கம், மனிதனுக்கே சாதாரண போல வணக்கம் சொல்லுகிறோம். அந்த சொரூபம் நம்மை ஆண்டவருடைய வார்த்தைகளை நமக்கு ஞாபகப்படுத்துகிறது. சுமை சுமந்து சுதந்திருப்பரை எல்லோரும் என்னிட பாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பார்ந்து தருவேன். ஆகவே ஆண்டவரே எனக்கு இளைப்பார்த்தாங்க, ஜெபம் பண்ணிவிட்டு அவங்க வீட்டுக்கு போகிற பொழுது மனம் லேசாகி சுமையெல்லாம் இறக்கி வைத்தது போன்ற உணர்வோடு திரும்பி போகிறாங்க. அதுல தான் நம்முடைய கத்தோலிக்க திருச்சபையிலே பாடுபட்ட சொரூபம் வைத்திருக்கிறோம். அர்த்தமுள்ளது, ஆறுதல் தரக்கூடியது. நான் ஒரு நாள் என்ன பண்ணேன், கவுண்டபாளையம் ஆலயத்துக்கு போனீங்கன்னா பீடத்துல பாடுபட்ட சொரூபம் இருக்கும், அது சைட்ல அதே மாதிரி ஒரு பெரிய சிலுவை இருந்துச்சு பாடுபட்ட சொரூபம். என்ன பண்ணேன், இறையிறக்கு ஆண்டவர் பக்கத்துல ஒரு பெரிய 5x8 உயரத்துல சிவப்பு கலர் பெயிண்ட் அடிச்சு அதுல சிலுவையை மாட்டி வச்சேன். அப்ப சிசிடிவி கேமரா பார்த்தேன்,
பொதுவாக பாடுபட சொருவ பக்கத்தில் யாரும் போக மாட்டாங்க. ஐயோ சிலவை வச்சுருந்தான் தருத்திர வரும், அதை கும்பிட்டா நமக்கு சில கஷ்டம் வரும்னு நினைக்கிற கிறிஸ்தவங்க தான் அதிகம் பாடுபட சுரம் வச்சுக்க மாட்டாங்க. இப்ப வரைக்கும் நிறைய பேர் இன்னும் கண் இருந்தும் குருடராய், காது இருந்தும் செவிடராய், விசுவாசம் அற்றவராய், சும்மா பேரளவுல கிறிஸ்தவங்களா இருப்பாங்க. தரித்திரம் பிடிச்சவங்களை சிலை வச்சுருந்தா வீட்டுல தரித்திரம் வரும்னு நினைப்பாங்க. அந்த சிலுவை இன்றி மீட்பு இல்லை. அந்த சிலை சிறு சொரூபம் இந்த சிலுவை இருக்கிற வீட்டுல சாத்தான் வீட்டுக்குள்ள வரமாட்டான், எட்டி கூட பார்க்க மாட்டான், ஓடிடுவான். அவன் பயங்கரமான விசுவாசி. இயேசுவின் பாடுபட்ட சிலை இப்படி சிறுவத்தை அதை காமிச்சா பயந்து நடுங்கும். ஐயோ காமிக்காத, எட்டு காமிக்காத, எரியுது அப்படின்மா. என் கண்ணால பார்த்துருக்குறேன். இதை காமிச்சா போதும் கண்ணை முடிக்கும். ஐயோ ஐயோ காமிக்காத காமிக்காதன்னு கத்து கண்ணை முடிக்கும். ஆனா நம்ம கிறிஸ்தவங்க பிசாசோட பயங்கரமான ஆளுங்க, அதை வீட்டுக்குள்ள வைக்க மாட்டாங்க. ஏன்னா அவங்க வீட்டுல பிசாசு இருக்குன்னு அர்த்தம். அதனால இவங்க வீட்டுல சிலுவையில வைக்காதன்னு சொல்லுவீங்க. அவங்க வீட்டுல பிசாசு நிச்சயமா இருக்கிறனாலதான் பாடுபட்ட சொருபத்தை அவங்க வீட்டுக்குள்ளேயே கொண்டு வர விடாது. நல்லா புரிஞ்சுக்கங்க. என்னமோ நீங்க புத்திசாலித்தனமா இது செலை வச்சா ஏதோ பெந்தகோசக்காரன் சொல்லிட்டான், அதனால வீட்டுல செலை வச்சா அந்த சிலுவையை வச்சா தரித்திரம் வரும் அப்படி ஏதோ கேடுகட்டவன் சொன்னதை வச்சுக்கிட்டு செலை வைக்க மாட்டேன், சுரூபத்தெல்லாம் வைக்க மாட்டாங்க. ஆனந்த அந்த அந்த கோயில வச்ச அந்த சிலையை பார்த்து யாராவது வர்றாங்களான்னு பார்ப்பேன். நான் என்னைக்கு வச்சனோ அன்னைக்கு வச்சதுல இருந்து நான் கேமரா பார்ப்பேன். அந்த இயேசுவின் பாதங்களை இவர் முகம் வந்து இங்க நிற்கும். இயேசுவின் முகம் இங்க இப்படி இருக்கும். இங்க கீழே நின்று இப்படி பார்க்கலாம், முகத்தை அப்படியே பார்க்கலாம். அந்த மாதிரி அந்த சிலுவைய நான் அங்க வச்சிருந்தேன். பார்த்துட்டே அழுவாங்க. கேமரா பார்த்து அழுகிற தெரியும். காலை பிடிச்சிட்டு அப்படியே அழுவாங்க. சுமை சுமந்து சொந்தர் போற எல்லோரும் என்னிட பாருங்கள், நான் உங்களுக்கு கிளைப்பாறு தருவேன். பாண்டூர் வார்த்தை எவ்வளவு ஆறுதல் தரு. அவங்க நம்பி வந்து இயேசுவின் காலை பிடிச்சிட்டு அப்படியே அழுவாங்க. சிலர் முழங்கால் போட்டு ரொம்ப நேரம் உட்காந்துக்குவாங்க, முன்னாடி உட்காந்து இப்படியே பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. ஏன்னா இந்த சிலு வந்து கீழே இருக்கிறதுனால ஈஸியா அப்ரோச் பண்றதுக்கு ஈஸியா அப்படியே பார்த்துட்டு உட்காந்து அழுவாங்க. முழங்கால் போட்டு அழுவாங்க. ஏன்னா வீட்டுல என்ன பிரச்சனையோ என்ன கஷ்டமோ தெரியல, வந்து அப்படியே அழுதுட்டு போவாங்க. அப்படியே சுமை சுமந்து அந்த சுமையெல்லாம் அப்படியே கண்ணீர்ல கீழே அப்படியே இறங்கும். அப்படியே அழுதுட்டு போகும்போது கண்ணு கட்சி தொடச்சிட்டு தொடச்சிட்டு நடக்கும்போது பார்ப்பேன். வரும்போது சோர்ந்து போய் வருவாங்க, போகும்போது இப்படி போவாங்க. பாண்டவர் சுமைகளை இறக்கி தம் காலடியை வச்சுக்கிறார். ஆண்டவர் ரொம்ப இறக்க முடியாது. நீ இந்துவா, நீ கிறிஸ்டினா, நீ முகமதியரா, இல்ல கடவுளையே நம்பாதவரா, இல்ல என் மேல வெறுப்பு கொண்டு என்னை திட்டுறவனா, எதையும் பார்க்க மாட்டார். அவர்கிட்ட வந்து கடவுளே இறக்கம் ஆயிரும்னு சொல்லி அழுகுறாங்க பாருங்க. அவரும் சேர்ந்து அழுவார். நம்ம நினைச்சுக்கிட்டு இருக்கோம், உடனே ஓடி வந்து தாயை போல அந்த சுமை இறக்கி பாரு. வா வா உட்கார், கொஞ்ச நேரம் உட்கார். சீடர்கள் பார்த்து வாங்க தனிப்பட்ட முறையில் வாங்க, ஒரு ஓரமா வாங்க, தனியா போய் கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கலாம் வாங்கன்னு சொல்லி கூட்டி போனார்ல. அதே ஆண்டவர் இன்றும் வாழ்கிறார். நான் உனக்கு இழைப்பார் தருகிறேன், வாப்பா வா வா. பதிலளிப்பாளர் சொல்லுகிறது, விண்ணுலகி நின்று ஆண்டவர் வையகத்தை கண்ணோக்கினார். திருப்பாடல் 102:9 19 இரண்டாம் பகுதி. விண்ணுலகி இருந்து ஆண்டவர் வையகத்தை கண் நோக்கின, நம்மை நோக்கி பார்த்தா. அதனால்தான் இயேசு மண்ணகத்துக்கு வந்த சிலுவையில் அந்த இடத்துல தொங்கும் போது கூட மண்ணகத்துக்கு கீழே பார்த்துதான் எல்லாத்துக்கும் ஜெபம் பண்ணார். இவங்க அறியாம செய்யற மாட்டீங்க, அம்மா இதோ உன் மகன், இதோ உன் தாய். அப்பயும் எல்லாம் நிறைவேறிட்டு தான் கடைசியில பார்த்து உயிர் திறக்கிற இயேசு கிறிஸ்து பிரியமானவர்களை, இயேசுவை சாதாரணமா நினைக்க கூடாது. நம்ம இன்னைக்கு கோடான கோடி மக்கள் பைத்தியமா இயேசுவை இயேசு இயேசுன்னு அறிவிக்கிறாங்க. எதுக்குன்னு அறிவிக்கிறாங்க? சேனல்ல பாருங்க, எத்தனை பேர் பைத்தியக்காரன்கள் ஆட்ட சொல்லிட்டு இருக்க. நீங்க யூடியூப்ப நாம நிறைய பேரு நம்முடைய திறமை காமிக்கிறதுக்காக நிறைய அதை வச்சுட்டு நம்ம பேரும் புகழ் அடைவதற்காக நிறைய பேர் யூடியூப்பை பயன்படுத்துறாங்க. அதெல்லாம் கழிச்சு கட்டிட்டோம்னு வச்சுங்களேன்,
ஆண்டவர் இயேசுவை அறிந்து அனுபவித்து அவரிடம் அவரை பற்றி எல்லாருக்கும் சொல்ல வேண்டும், எல்லாரும் என்னை போல விடுதலை பெற வேண்டும் என்பதற்காக கோடான கோடி பேர் நேரம் காலம் பாராம கடுமையா உழைச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. ஏங்க இயேசு சொன்னார், பாரு யார்கிட்ட சொல்லாத, போய் குருடம் காமிச்சிட்டு போ, வேற யார்கிட்டையும் சொல்லக்கூடாதுனா. அவன் ஊர் புறம் போய் அறிவிக்கிறான், எனக்கு இயேசுதான் குணம் கொடுத்தான், எனக்கு இயேசுதான் விடுவித்தார் என்று எல்லாரும் சொல்லுகிறார். யூதாய அவங்க பரவுகிறது எல்லா இடத்துக்கும் பரவு, எங்கும் தலை காட்ட முடியாதவாறு மக்கள் மத்தியிலே இயேசுவை பற்றி எல்லாம் அறிந்து கொண்டார்கள். இன்று வரைக்கும் அந்த வெறியோடு அவரை பற்றி சொல்லுகிற ஆசை இருக்கு, எல்லாருக்கும் இருக்கிறது, அதை அறிவித்துக் கொண்டே இருக்கிறார்கள். ஒருமுறைதான் சொன்ன, உலகெங்கும் சென்று படைப்பிருக்கலாம் நற்செய்தி பறைசாற்றுங்கள் என்று. பாப்பரசர் பிரான்சிஸ் பாப்பரசர் அவர்கள் பொறுப்பேற்ற உடனே அவர் சொன்னது, இவாஞ்சலைஸ் இன் எ மாடர்ன் வே, நவீன வழிமுறைகளிலே இயேசுவை நற்செய்தி பரப்புங்கள் என்று சொன்னார். அதைத்தான் இன்று நாம் எல்லாம் செய்து கொண்டிருக்கிறோம், நவீனப்படுத்திக் கொண்டே இயேசுவை அறிவித்துக் கொண்டே இருக்கிறோம். இந்த நவீன காலத்திலும் இயேசுவை அறியாத கிறிஸ்தவர்களுக்கு, கத்தோலிக்க கிறிஸ்தவர்களுக்கு அறிவித்துக் கொண்டே இருக்கின்றோம். இன்னும் நம்ம கத்தோலிக்க கிறிஸ்தவர்கள் ஒரு மீறி போன நிறைய பேர் அறிஞ்சதே கிடையாது, கொஞ்சம் பேர் தான் அறிஞ்சிருக்கிறான். கண்ணிருந்தும் காண்பதில்லை, காதிருந்தும் கேட்பதில்லை, இன்னும் சொல்ல கேட்க செவியுள்ளோர் கேட்கட்டும், கண் பார்வையிடோர் பார்க்கட்டும் சொல்ல. இன்னும் நிறைய பேர் பெருசுமை சுமந்திருப்பவர்கள் என்ன செய்யறாங்க, தானே முதல்ல டாஸ்மாக் கடைக்கு ஓடுறாங்க, தண்ணி அடிக்கணும், வாடா ஜாலியா இருக்கணும், புண்பட்ட நெஞ்சு புகை ஊத்தாத்துன்னு தம் அடிக்கிறது, ஏதாவது டென்ஷன் ஆச்சுன்னா உடனே தம் அடிக்க ஓடுவாங்க. மாப்பிள்ள டென்ஷன் இருக்கு, மாப்பிள்ள ஒரு கட்டி போட்டு பேசலாம், வாங்க மாப்பிள்ள உடனே சரக்கு அடிக்கத்தான் போறாங்க, தம் அடிக்க போறாங்க, உடனே பான் பராக் போட்டு 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 வாயில போட்டு போட்டு போயிட்டே இருக்கிறாங்க, மப்பிளையே சுத்திக்கிட்டு இருக்கிறாங்க. இயேசுவின் வார்த்தை கேட்கப்படவே இல்லை, அவருடைய வார்த்தை அர்த்தமற்றதாக போய்விடுகிறது. இயேசு அப்படியா நின்றுட்டு இருக்கிற, வாங்க ஏன் ஒருத்த கூட வர மாட்டேங்கிறீங்க, டேய் வாடா டாஸ்மார் போகிறேன், இங்க வாடா பிரச்சனை நான் தீக்கிறேன், வாடா ஒரு கட்டி போட்டு வரேன், இருக்கு ஓடுறான், டென்ஷன் ஆகும் மாப்பிள்ள எடுத்து அம்மா வச்சு அடிச்சு உட்காந்தாதான் அப்பா பத்தா கொஞ்சம் இதா இருக்கு டென்ஷன். எங்கே நிம்மதி? வீட்டுக்குள்ளே நிம்மதி இல்லை, புருஷனும் அப்பாவும் சந்தோஷமா இல்லை, அம்மாவும் சந்தோஷமா இல்லை, பிள்ளைக்கு சந்தோஷமா இல்லை, ஒருத்தருமே சந்தோஷமா இல்லை, வீட்டில் குடிஞ்சவன் செய்யறது கிடையாது, எல்லாரும் பிரச்சனை தூக்கிட்டு அலைஞ்சுக்கிட்டே இருக்கிறாங்க. ஆண்டவர் சுமை சுமந்து சுமந்துட்டு போறே, எல்லோரும் என்னிட வாருங்கள், எதை சுமத்துக்கிட்டு இருக்கிறியோ அதை விட்டுட்டு வா. அதை மேலும் சிலுவையாக்கிக் கொள்ளுகிறார்கள், நீ என்ற வா, உனக்கு இளைப்பார்த்தார்கள். அந்த பாடுபட்ட சுருவத்தினுடைய கால்களை பிடித்து அழுகிறான், அது தெய்வம் கிடையாது, நல்லா புரிஞ்சுக்கணும், அது தெய்வம் கிடையாது. ஆனால் அந்த புனிதத்தின் ஊற்றான தேவனை சுட்டி காண்பிப்பதனால் அதுவும் புனிதமானது, மறந்துடக்கூடாது. கடவுளை சுட்டி காண்பிக்கிற இது புனிதமானது, ஏனென்றால் ஆண்டவருடைய இறைப்பிரசனம் இதை சுட்டி இருக்கிறது, இதை நமக்கு சுட்டி காண்பிக்கிறது, ஆகவே புனிதமானது. இதுதான் பெனடிக்டன் கிராஸ் சொல்லுவாங்க, பேய் ஓட்டுறதுக்காக சென்ட் பெனடிக்ட் உருவாக்குனது, அந்த ஜபம்லாம் இருக்கு. பெனடிக்டன் கிராஸ் அதனால தான் வச்சிருக்கிறோம். இதுதான் தெய்வம்னு நினைக்கிறோம் பாருங்க, அதுதான் சிலை வழிபாடு. இது வேணா சிலை வழிபாடு செய்கிறது இல்லை. அன்புக்கினியவர்களே, ஆண்டவரை பற்றிக் கொள்வோம். நீ ஒன்னும் செய்ய வேணாங்க, பிரச்சனையா இருக்குதா, டாஸ்மாக் போகாத, காசுதான் போகும், ஆரோக்கியம் போகும், குடும்பத்துல ஒற்றுமை போகும், நிம்மதி போகும், எல்லாமே போகும், உனக்கு எல்லாம் நான் தருகிறேன்வா, இது எல்லாத்தையும் சேர்த்து நான் உனக்கு தருகிறேன்வா, உனக்கு எது நான் உன்கிட்ட எடுக்கணுமோ அதை மட்டும் எடுப்பேன், ஆனா மற்ற இடமெல்லாம் நமக்குரியது எல்லாத்தையும் எடுத்துக்கணும், எல்லாத்தையும். சிலவர் பிரச்சனை வச்சுன்னா ஏதாவது ஒன்று ஒரு ஆம்லேட் போய் பேசுவாங்க, போய் அவங்க என் ஃப்ரெண்டுகிட்ட போவாங்க,
அல்லது நம்ம வாத்தியார்கிட்ட போவாங்க, ஏதோ ஒரு முனிவர்கிட்ட ஆசிரியர்கிட்ட ஓடுவாங்க, சிலர் பொம்பளைகளை தேடி ஓடுவாங்க, அங்கேயாவது நிம்மதி அவருக்குள்ள ஆனால் ஆனால் எல்லாம் போயிடும். ஆனால் ஆண்டவர் சொல்ற, நான் உனக்கு எல்லாம் கொடுக்குறீங்க வா, உனக்கு எல்லாவற்றையும் நிறைவு செய்கிறேன், உனக்கு நீ எதிர்பாராத சமாதானத்தை நான் உனக்கு கொடுக்குறேன், உலகம் தராத சமாதானம் நான் உனக்கு தருகிறேன். நான் தரும் சமாதானத்தை உலகம் கொடுக்கவே முடியாது, எந்த மனுஷனும் கொடுக்க முடியாது. ஆணுக்கு பெண்ணிடமிருந்து ஆறுதல் தேடி ஓடுவாங்க, எவ்வளவுதான் கொடுக்க முடியும். பெண் ஆணிடம் போவாங்க, எனக்கு நிம்மதி, அவர்கிட்ட போனா எனக்கு நிம்மதி கிடைக்கும், கொஞ்ச நேரம் தான். ஆனா உண்மையான ஆறுதல் சமாதானம் நான் உனக்கு தருகிறேன். அதனால்தான் கல்யாணம் ஆனாலும் கூட கணவன் மனைவி தனியாக கதவை சாத்திட்டு அவ்வளவு மட்டும் தனியா ஆண்டவன் உட்கார், எப்ப பார்த்தாலும் புருஷன் கூடயே, எப்ப பார்த்தாலும் பொண்டாடி கூட உட்கார வேண்டிய அவசியம் இல்லை, தனியாக ஒரு ஹாஃப் அன் அவர் தனியா உட்காந்து ஜபம் பண்ணு, பைபிள் எடுத்து வச்சுட்டு பாட்டு பாடிட்டு ஜபம் பண்ணி ஆண்டவன் உட்கார். நீ ஒரு கால் மணி நேரம் வீட்டுல எல்லாரும் ஜபம் பண்ணி பாருங்க, அன்றன்ற தொல்லை அன்றன்றைக்கே போதும்னு சொன்ன மாதிரி அன்றன்றைக்கே முடிச்சிடுவாரு ஆண்டவர். அடுத்த நாள் ஒரு அனைத்தையும் புதிதாக மாற்றுகிறேன் என்று புதிய நாளை கொடுக்கிறார். புரிந்து கொள்வோம், நாம தான் பயிற்சியில இதை நமதாக்கிக் கொள்ள முடியும். ஒரு காரியத்தை தொடர்ந்து ஒரு 40 நாள் தொடர்ந்து செஞ்சா அது நம்முடைய வாழ்க்கையாகவே மாறிவிடும், நம்முடைய காலத்தோடு ஒன்றி போய்விடும், அது இயல்பாகவே மாறிப்போகும். நம்ம எரியாமலே அந்த காரியத்தை நாம் செய்ய ஆரம்பித்து விடுவோம். தோகத்துல நாம கண்ணும் கருத்துமாக டைம் குறிச்சு வச்சு ஞாபகத்தோடு ஓடி போய் அந்த ஜெபிக்கிற நேரத்திலே உட்கார்ந்து ஜெபிக்க பழகிட்டோம்னா கொஞ்சம் 40 நாளைக்கு பின்னாடி தானாகவே நம்முடைய கண்ணு காது உடம்பு எல்லாமே கரெக்டா அந்த டைம் ஓடி போய் உட்கார ஆரம்பிச்சிடும். பிறகு பாருங்க, ஆண்டவர் சொன்ன வார்த்தை சுமை சுமந்து சொந்திருப்பது எல்லோரும் என்னிடம் வாருங்கள் என்பது எவ்வளவு உண்மை என்று சொல்லி நாம், உனக்கு பிரச்சனையா இயேசு விட்டு போன்னு நாம சொல்லுவோம். ஏன்னா நான் விடுதலை பெற்றேன், நீ விடுதலை பெற்று ஆண்டவர்கிட்ட போயிட்டு ஜெபிப்போம். நல்ல தகப்பன் இறைவா, மேன்மையானதை அறிந்து கொள்ளக்கூடிய விண்ணக ஞானத்தை எங்களுக்கு தருவீராக. நான் உலகத்திலிருந்து உங்களை தேர்ந்தெடுத்தேன் என்று சொன்னதனுடைய பலனை நாங்கள் அறிந்து கொள்ள, உலகத்திலிருந்து சுமைகளிலிருந்தும் பிரச்சனைகளிலிருந்தும் நாங்கள் எங்களை விடுவித்துக் கொண்டு பிய்த்து எடுத்து உம்முடைய பாதத்திலே எங்களை வைத்துக் கொள்ள, உம்மை பற்றிக்கொள்ள, உம்முடைய நினைவிலே வாழ அருள்தார். அதன் மூலமாக நீரே எங்கள் சுமைதாங்கி என்பதை உணர்ந்து உம்முடைய அருளிலும் உம்முடைய ஆற்றலிலும் நாங்கள் தெளிவான பிள்ளைகளாக சீடர்களாக வாழ அருள்தார். இந்த மந்தாட்டுக்களை எங்கள் ஆண்டவரும் திருமகனுமாய் இயேசு கிறிஸ்து வழியாக பார்த்து மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, அனைத்துலே இறைவா நீ வாழ்த்த பெறுவீராக. ஏனெனில் புது வல்லமையிலிருந்து நாங்கள் இந்த அப்பத்தை பெற்றுள்ளோம். நிலத்தின் விளைவும் மனித உழைப்பின் பயனுமான இந்த அப்பத்தை முக்கப்பு கொடுக்கிறோம். இது எங்கள் வாழ்வழிக்கும் அப்பமாக மாறும். கிறிஸ்து நமது மனித இயல்பு பங்கு கொள்ள திருவுளமானார். இத்தண்ணீர் ரசம் இவற்றின் மறைபொருள் வழியாக நாம் அவருடைய இறை இயல்பு பங்கு பெறுவோமாக. ஆண்டவரே, அனைத்துலையும் நிறைவா நீர் வாழ்த்து பெறுவீராக. ஏனெனில் நமது வல்லமையிலிருந்து நாங்கள் இந்த ரசத்தை பெற்றுள்ளோம். திராட்சை செடி மனித உழைப்பு பயணமான ரசத்தை முக்கப்பு கொடுக்கிறோம். இது எங்கள் ஆன்மீக பானமாக மாறும். சகோதர சகோதரிகளை, என்னுடையது உங்களது மானி பலி எல்லாம் அல்ல தந்தையாக இறைவன் கேட்டதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவரை, இப்பலி பொருட்களோடு மக்களின் மன்றாட்டுக்களை ஏற்றுள்ள மை வேண்டுகின்றோம். இவ்வாறு உம்முடைய திருமகனின் தாயான புனித மரியாவின் பரிந்துரையால் எந்த ஒரு மன்றாட்டும் புறக்கணிக்கப்படாமலும் எந்த ஒரு வேண்டலும் வீணாகாமலும் இருப்பனவாக. எங்கள் ஆண்டவராக கிறிஸ்து வழியாக மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள்.
நாம் இறைவனாக ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரே, துயவரான தந்தையே, என்றும் உள்ள எல்லாம் அல்ல இறைவா, எப்பொழுதும் கன்னியான புனித மரியாவின் விழாவில் நாங்கள் உம்மை போற்றி புகழ்ந்து மாட்சிப்படுத்துவதும் மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும், எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். தூய ஆவி நிழலிட்டதால் அந்த அன்னை உம்முடைய ஒரே திருமகனை கருத்தாங்கி தமது கன்னிமையின் மாட்சியில் நிலைத்து நின்று நிலையான ஒளியாக எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை உலகுக்கு அளித்தார். அவர் வழியாகவே உமது மாண்பை வான தூதர் புகழ்கின்றனர். தலைமை தாங்குவோர் உம்மை வழிபடுகின்றனர். அதிகாரம் செலுத்துவோர் உம் திருமுன் நடுங்குகின்றனர். வானங்களும் அவற்றில் உள்ள ஆற்றல்களும் சேரா மீன்களும் ஒன்று கூடி அக்களித்து கொண்டாடுகின்றனர். அவர்களோடு எங்கள் குரலையும் சேர்த்துக் கொள்ளுமாறு நாங்கள் உம்மை தாழ்மையுடன் இறைஞ்சி புகழ்ந்து ஒன்றாக அக்களித்து சொல்லுவதாவது, ஆண்டவரே, நீ மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கு உற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து காணிக்கைகளை தூய்மைப்படுத்தும் வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையெழுத்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்தவர் கூறியதாவது, அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வளமை இரவு விருந்தை அருந்தி மீன் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்தவர் கூறியதாவது, அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கு என்று உங்களுக்காம் பலருக்காம் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். இது நம்பிக்கையின் மறைபொருள். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினை வெயிப்பினை நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தை மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திரும்ப நின்று முக்கூழியம் பெரிய தகுந்தவர்களை நாங்கள் ஏற்றுக்கொண்டு நினைவே முக்கிய நன்றி செலுத்துகிறோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்குகளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என நம்ம தாழ்மையுடன் மன்றாடுகிறோம். ஆண்டவரே, உலகெங்கு பரவி இருக்கும் முத துறவியின் நினைவுக்கு வந்துள்ளும் எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆய தாமஸ் அக்வைனாஸ், ஏனைய ஆயர்கள், எல்லா துருநிலையினதாகிய அனைவரோடும் துறவை அன்பில் நிறைவேற செய்திருளும். மேலும் உயிர்த்தெழும் எதிர் நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரன் நினைவுக்கு வந்துள்ளும் இருந்தோர் அனைவரும் இறக்கத்துடன் நினைவு கூந்தும் திருமுக ஒளியினுள் ஏற்றுக்கொள்ளும் எங்கள் அனைவர் மீது பிறக்கமாகிறோம். கடவுளின் கண்ணித்தான பிடித மரியாள், அவருடைய கணவரான பிடித யோசிப்பு, பிடித திருத்துதர்கள், இவ்வுலையில முக்குந்தவராயிருந்தோர், எங்கள் பாதுகாவலியார் புனித சலைத் மாதம், மற்ற புனிதர் அனைவருடனும் நாம் நிலைவாழ் பங்குகளும் தகுதி பெற்று உம் திருமன் இயேசு கிறிஸ்து வழியா பொழுந்தது வரமருளமை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூயாவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பனி கட்டளையால் கற்பிக்கப்பட்ட தெய்வ படிப்பினியால் பயிற்சி பெற்று நாம் அனைவரும் மகிழ்ந்து ஜெபிப்போம். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருளும் அன்றாடுகிறோம். உமது இறைக்கு துதவியா நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலகமும் இன்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எது நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காம் மீன்பரா இயேசு கிறிஸ்தன் வரைக்காம் காத்திருக்கின்றோம். ஆண்டவரே, இயேசு கிறிஸ்துவை அமைதியை உங்களுக்கு விட்டுச் சொல்கிறேன், என் அமைதியையும் உங்களுக்கு அடிக்கிறேன் என்று
திருத்தூதர்களுக்கு மொழிந்தரே, எங்கள் பாவங்களை பாராமல் திரு அவையை நம்பிக்கை கண்ணோக்கி திருவுளத்துக்கு ஏற்பதற்கு அமைதியை ஒற்றுமை அளித்தல்கிறார்கள். என்னென்று வாழ் நாற்று செய்கின்றவர் நீரே ஆண்டபடி, அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் கிறிஸ்தன் அமைதி பயந்து கொள்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இதோ இறைவனின் செம்மருதுவலையின் பாவங்கள் அனைத்தையும் போக்குனவர். இச்செம்மரின் விருந்திற்கு அழைக்கப்பட்டிருக்கிற நாம் அனைவரும் பேறு பெற்றோர். மன்றாடுவோமாக. ஆண்டவரே, விண்ணக உணவை உட்கொண்ட நாங்கள் உமது கனிவை வேண்டுகின்றோம். என்றும் கன்னியான புனித மரியாவின் நினைவு கொண்டாட்டத்தில் மகிழ்வரும் நாங்கள் அதே கன்னியை கண்டுபாவித்து எங்கள் மீட்பின் மறையின்மையை பெற நாங்கள் தகுதி பெறுவோமாக. எங்கள் ஆண்டவராக கிறிஸ்து வழியா மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாமல்ல இறைவன், தந்தை, மகன், தூய் ஆவியார் உங்கள் அனைவரையும் ஆசீர்வத்து காத்திருள்வாராக. சென்று வாருங்கள், திருப்பலி நிறைவேறிற்று. நித்திய ஸ்துதிக்குரிய பரிசுத்த பரமதிவிய நற்கருணைக்கு சதா காலமும் ஆராதனையும் ஸ்துதியும் ஸ்தோத்திரமும் நமஸ்காரமும் உண்டாக கடவது. அச்சிட்ட செலவை அடையாளத்தினால் எங்கள் சத்துக்கிடமிருந்து வைச்சித்தரலும் எங்கள் சர்வேஸ்வரா தந்தை மகத்துவ ஆவியார் பெயராலே பிரைசுலார் ஹலிலூயா. இயேசுவே ஆண்டவர், மரியே வாழ்க, அருள்மிக பெற்ற மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாக இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையில் வேண்டிக் கொள்ளும் ஆமென். தந்தைக்கு மகனுக்கு தூய் ஆவியாருக்கு மகிமை உண்டாவதாக. ஆதியில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக ஆமென். அனைத்து புனிதர்களே, புனிதையர்களே, புனித கார்மேல் மாதாவே, தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே